மொழி வாரியார். ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் வேணாம். எனக்கு ராஜகோபால் ஒரு ஆள் பெங்காலில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, தெலுங்குக்காரர் அவர் இங்கே வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதே மேடையில் நான் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. தமிழன் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது? வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு. அதில் அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது. இதே மேடை தான், இதே இடம்தான். நான் உங்களுக்கு சொல்வது, இது நம்மளுடைய மீட்டிங். இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன். நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல, நமக்காக கூட அல்ல, நாளைக்காக. அது என்னங்க நாளை நமதுன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தான்னா விடியாது. நாளையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும். நீ வெறும் பழம் தண்ணி வெவ்வாலா இருக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா தோட்டம் தோட்டமா பறந்துகிட்டு இருக்கணும். அது படத்துல கூட டைலாக வச்சிருக்கேன். அதோடைய நீட்சி தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது. விதை நான் போடுவேன், வேற ஒருத்தன் பறிச்சு தின்னுட்டு போவோம். ஆனா விதை நான் போட்டது, அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன். வசனம் என்றது அது என் வாழ்முறையும் கூட. நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம். நோவாயவாரே என்பவர் பேரறிஞர் ஒருவர் சொல்கிறார், எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ அதே போல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதும் மாயை என்கிறார். ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம். நம் பேர் மக்கள் நீதி மையம். அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கஷ்டம்தான், மாயை தான். ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும். அது எப்படி கொடுக்க முடியும்? நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ், அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும். ஜஸ்டிஸ்ங்கிறது வழங்குவம் பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும். அப்படி இருந்தது தான் கோர்ட் எல்லாமே. ஐ பெக் யுவர் கோர்ட், யுவர் ஆனர், யுவர் லார்ட் என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய பாடில்லை. கொடுப்பதற்கு யார்? சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது. ஜஸ்டிஸ் is something you should deserve. It's your deservance. மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும். இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார், ஆப்ரஹாம் லிங்கன். அரசியலில் அவர் பெரிய வெற்றி கிடையாது, ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி. பிற்பாடு அதுவே தொடர்ந்தது, போரிலும் அரசியலிலும். அதுவும் நிகழும் இங்கே. எனக்கு ரெண்டுலுமே மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் என்பது என் கூட பழகுபவர்களுக்கு தெரியும். இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை.
பெரிய உருவமாக அங்கே உட்காந்துருக்காரு கடைசியில் ஒருத்தர், பத்து பேர் அடிமாரி போல் இருக்க அப்படின்னு தோணும். இவர் கோயம்புத்தூரில் எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது குலுங்கி குலுங்கி அழுகிறாரு, நான் முதுகில் கொத்தி வெளியே போகிறோம், கண்ணு நனைஞ்சிருந்ததுதான் எனக்கு அவமானம்னு தேத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்தார். காரணம், நாளை நாம் சிரிப்போம், அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம். காரணம், அது நம்முடைய தோல்வி அல்ல. கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால், இவர்கள் ஜெயிச்சிக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல. இப்ப புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க சுளீர்னு வலிக்குது? நமக்கு சுளீர்லாம் வலிக்காது, குற்றமுள்ள நெஞ்சுகளுக்கு தான் குறுகுறுக்குமே தவிர நமக்கு ஒன்றாகாது. இப்ப இங்க சொன்ன அந்த வாசகங்கள் 16 படித்தாங்க, அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் தான்.